ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொதிகையின் ஹலோ உங்களுடன். இது நட்சத்திர உலா நிகழ்ச்சி. நம்ம நட்சத்திர உலா நிகழ்ச்சியில ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ஒரு சூப்பர் செலிபிரிட்டியோட தான் வந்து நம்ம நிகழ்ச்சி நம்ம தொடங்குவோம். ஒரு மணி நேரம் நம்ம வந்து ரொம்ப ஜாலியா அவங்களோட பேசிட்டு இருப்போம். சோ இன்னைக்கும் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் செலிபிரிட்டி நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட பேசணும் அப்படின்னா வந்து நான் நம்பர் தரேன், அந்த நம்பர்ல வந்து நீங்க கால் பண்ணுங்க. சோ நீங்க சென்னை நேர்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து 6462820 இந்த நம்பருக்கும், மொபைல் எண் வந்து பாத்தீங்கன்னா 9449010011 மற்றும் 9449010021 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044-17-0777 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அடுத்து வந்து வெளிநாட்டு நேர்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து 0091-44-25-39-70 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கூட ஒரு சூப்பர் செலிபிரிட்டி இருக்காங்க. நீங்க அவங்க கூட பேசணும்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட டிவி வால்யூம். நீங்க எங்களுக்கு கால் பண்ணிட்டு டிவி வால்யூமை ஃபுல்லா கம்மி பண்ணினா அப்பதான் நீங்க வந்து அவங்களோட ரொம்ப ஜாலியா பேச முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ வந்து யார் இந்த செலிபிரிட்டி அப்படின்னு நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க வேற யாருமே இல்ல, நம்ம லதா எம்ஜிஆர். எம்ஜிஆர் லதா அப்படின்னு நான் சொல்லணும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ மேம் வந்து பத்தி பெரிய ஓப்பனிங்ஸ் எல்லாம் நான் வந்து ரொம்ப யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா வந்து அவங்களை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 1000 watts பல்ப் மாதிரி வந்து பக்கத்துல வந்து பயங்கரமா இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்துலதான் வந்து அறிமுகமானாங்க. இந்த படத்துல ஒரு கனவு பாட்டுக்கு வந்து அவங்க வந்து வந்திருப்பாங்க. அன்னில இருந்து அன்னைக்கு போன தூக்கம் அந்த 70s 80s இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து அந்த கடவுள் இருந்து வெளியிலேயே வரல. ஏன்னா அவங்களோட அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸால வந்து நம்மளெல்லாம் வந்து கட்டி எழுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு மணி நேரம் நம்ம லதா மேமோட தான் பேச போறோம். சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க? ஓகே மேம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். மேம் நீங்க சொல்லுங்க, உங்களோட முதல் படம் அனுபவம் எப்படி இருந்தது? முதல் படம் அனுபவம் அதாவது முதல் படம் உலகம் சுற்றும் வாலிபன். ஸ்கூல்ல இருந்து நேரா வந்துட்டேன். ஸ்கூலா மேம்? என்ன படிச்சிட்டு இருந்தீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். 9th ஸ்டாண்டர்ட்ல ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்ல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஸ்கூல்ல வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அந்த டான்ஸ் படம் பார்த்து தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னை வந்து நடிக்க கூப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆசை. சரி, அதனால ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கல. எங்கள் ஃபாதர் வந்து ராஜா சண்முக சேதுபதி ராமநாதபுரம் ராஜா, அவர் காமராஜர் காலத்துலேயும் மினிஸ்டராக இருந்திருக்காரு, ராஜாஜி காலத்துலேயும் மினிஸ்டராக இருந்திருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பட் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் இப்படி வந்து நான் ஸ்கூலில் டான்ஸ் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ தற்செயலையாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தாங்க. இப்போது பக்கத்தில் ஆர்எஸ் மனோகர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் நாடகத்துக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபரும் எனக்கு எடுத்த எங்கள் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோகிராஃபரும் ஒரே ஆள். இப்போ கேட்டார், உங்கள் நாடகத்தை நடிக்கிறாங்களா இவங்கன்னு? இல்லை இல்லை, ஹோலிஜன்ஸில் படிக்கிறாங்க, கூட்டிகிட்டு வர சொல்லி மனோகர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்க, வந்து சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் என்ன கேட்டார், உனக்கு நடிக்க பிடிக்குமா? அம்மாங்க ரொம்ப பிடிக்கும். சரி, அப்புறம் எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நல்லா வருவா உங்கள் பொண்ணு அப்படின்னு. அப்படி என்ன ட்ரெயின் பண்ணார் ஒரு 6 மாதம். ஏன்னா ஃபஸ்ட்டே அங்கே வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருந்தது, ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர். அப்போல்லாம் வெளிநாடு போகிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ தடுக்கி விழுந்தால் எல்லா படமும் போகிறாங்க, அது வேறு. அந்த டைமில் வெளிநாடு போகிறது, ஏன்னா ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது, ப்ளஸ் வெளிநாடு போய் ஒரு படம் எடுத்து அது வந்து சக்ஸஸ் பண்ணுறதும் பெரிய விஷயம். அது வந்து அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால எல்லாமே ட்ரெயின் பண்ணாங்க, எப்படி நடிக்கிறது, எப்படி தமிழ் பேசுறது, எப்படி சினிமா டான்ஸ் ஆடுறது, எப்படி நான் ஹீரோயினு. அந்த காலத்தில் நிறைய குவாலிட்டிஸ் தேவைப்பட்டது. நடக்கிறதுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கணும், நடக்கிறது, பேசுறது, உச்சரிப்பு, தமிழ் ஒழுங்காக பேசுறது, ஏன்னா லைவ் ரெக்கார்டிங்லாம் இருந்தது அப்போ. ஸோ இதெல்லாம் என்னை ட்ரெயின் பண்ணி என்னை உருவாக்கி என்னை படத்தில் அறிமுகப்படுத்தி என்னை ஒரு பெரிய நடிகை ஆக்கினது அவர் தான். ஓகே மேம், சூப்பர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பேசிடுவோம். ஷூர். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்மா, நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். உங்க பேர் சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, டிவி பாக்காதீங்க. வணக்கம்.
சொல்லுங்க பேசுங்க, நீங்க லைன்ல இருக்கீங்க பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, நீங்க பேசலாம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன். மாலினி, எங்க இருந்துமா அண்ணா? ஓகே, மேடம் கிட்ட நீங்க பேசலாம், மேடம் கூட இருக்காங்க, நீங்க மேடம் கிட்ட பேசலாம். லதாம்மா வணக்கம். ஓகே மேம், வந்து காலர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க போல இருக்கு. சோ வந்து நமக்கு எதுமே एक्चुअली கேட்கல. ஓகே மேம், நீங்க வந்து லதா எம்ஜிஆர் அப்படின்றத வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா மேம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களோட இயர் பேர் एक्चुअली பாத்தீங்கன்னா வந்து நளினி இல்லையா மேம்? ஆனா லதா எம்ஜிஆர் னா எம்ஜிஆர் தான் உங்களுக்கு இந்த பேர் வச்சாரு அப்படினு வந்து இருக்குல மேம். சோ நீங்க சொல்லுங்க மேம், எம்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்து? பேர் வச்சது எம்ஜிஆர் தான், ஏன்னா நளினின்னு அந்த டைம்ல வேற யாரோ நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு லத்தான்னு வச்சாரு எம்ஜிஆர். அது எனக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. லத்தா லத்தான்னு கூப்பிட்டா நான் உட்காந்துட்டு இருப்பேன், தான் கூப்பிடுறேன் அப்படின்னு அப்படி எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்படி எம்ஜிஆர் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்பவே சொன்னார், நான் வந்து எல்லா ஹீரோயின்ஸ் எல்லாம் மற்ற படங்களை நடிச்சிட்டு தான் என்கிட்ட வந்து நடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எங்குமே நடிக்காத ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஹீரோயின் நீ ஒருத்தி தான், அதெல்லாம் இன்னும் நல்லா வந்தால் எனக்கு பெருமை, ஏன்னா நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உன்னை ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணார். எனக்கு ஃபஸ்ட்டு பிக்சரில் நான் நினச்சேன், சரி நைன்த்து முடிச்சுட்டு அப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த படம் முடிஞ்ச மிகப்பெரிய வெற்றி பெற்று அதுக்குள்ளே அந்த படம் முடியறதுக்குள்ளே நாலஞ்சு படம் அவரோடையே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே மேம். மேம் ஆக்சுவலி வந்து நீங்க பயங்கரமா படிப்பீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஏன்னா வந்து நீங்க யூஸ்வலி வந்து நடிப்பாங்க ஆனா படிக்க மாட்டாங்க, இல்ல படிப்பாங்க நடிக்க மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து பயங்கரமா வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எஜுகேஷன் சைட்ல நீங்க எப்படி மேம்? எஜுகேஷன்ல எனக்கு இப்பவும் நிறைய படிக்க தெரியும், ஐ லைக் டு அப்டேட் மை செல்ஃப், நிறைய படிப்பேன், நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து படிக்கும்போது நல்லா படிப்பேன், எனக்கு கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வருவேன் நான். ஸோ நிறைய இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் நிறைய படிப்பேன் நான். செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ எல்லா மொழியும் சரளமாக பேசுவேன், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே பேசுவேன். இப்போ கூட நிறைய நான் வந்து படிப்பேன், சும்மா இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது நிறைய ஒரு ஆவல் ஒரு ஆர்வம் எல்லாம் அப்டேட் பண்ணுது. அதே மாதிரி டெக்னாலஜியும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்னை சுற்றி என்ன நடக்குது எல்லாமே. ஐ மீன் ஒரு சிட்டிசனாக ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் டு நோ அவங்க நம்ம சுத்தி என்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குது, எனக்கு எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா பாப்பேன் நான். சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து பேசுறேன் சார். உங்க பேரு? மணி. மணிங்க? மணி. மணி, மேடம் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம்ங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க. நான் உங்க படம் வந்துங்க உரிமை குரல் 110 தடவை பார்த்தேன் கூட, 110 தடவை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து, உரிமை குரல் படத்தை பார்த்துதான் நான் லவ் மேரேஜ் பண்ணேங்க. அப்படிங்களா? எங்க ஊர் கிராமங்க எடப்பாடினா தெரியுங்க. தெரியும். அப்புறம் நானும் எங்க மிஸ்ஸஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணேங்க. அப்படிங்களா? அந்த படம் பார்த்தோட வீரம் வந்துருச்சு உங்களுக்கு. அதுதாங்க, அந்த படத்தை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த படத்தை 50 வாட்டி பார்த்தா நீங்க தான் 130 வாட்டி மேல தண்ணி புரியுங்க எனக்கு, ஏன்னா நீங்க ராமனா படத்துக்காருங்க. ஆமாங்க. அதனால உங்க மேல தலைவர் உலகத்து சுவாலிமை, அப்புறம் தலைவரோட கடைசி படங்கள் எல்லாம் நான் தான் நடிச்சேன். கடைசி படம் எல்லாம் நான் தான் நடிச்சேன், சிஎம்ஆர் வரைக்கும் கடைசி படம் எல்லாம் அவரை விட நான் தான் நடிச்சேன். அது மதுரமிட் சுந்தர பாண்டி இல்லைங்க? ஆமாங்க. அதனால இது பார்க்கறது, நான் டிவியில இருக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. ரொம்ப சந்தோஷங்க உங்ககிட்ட பேசினது, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். மேம் 110 தடவை பார்த்திருக்காரு அவன். எங்க பண்ணாலும் சொல்லுவாங்க, உலகம் உலகம் சுற்று 50 வாட்டி பார்த்தோம் மேடம். உரிமை குரல் சில பாட்டுக்காகவே ஒரு ரொம்ப புகழ்பெற்ற படம். எம்ஜிஆர் சாரும் ஸ்ரீதர் சாரும் அவங்க வந்து ரெண்டு பேருமே இசைப்பிரியர்கள். இதுக்கு எம்எஸ்வி வேற. அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட் பாட்டுங்க. இப்ப கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, உரிமை குரல் அத்தனை தரம் பார்த்த பாருங்க, அவரு பேசின ரசிகர் கூட அப்படிதான் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. இப்ப உரிமை குரல்ல இருந்து ஒரு சூப்பர் சாங் வருது, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாத்திரலாம்.
மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் மைசூர் ஒரு பிக்சரைஸ் பண்ணோம். அதுக்கு முன்னால் வரும் பாருங்கள், ட்ரீம் மாறத்துக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஃபுல் சாங் அப்படியே எடுத்திருந்தாங்க. அப்புறம் அப்போ இப்போல்லாம் உடனே மானிட்டரில் தெரியும் என்ன நடக்குது என்னன்னு உடனே பார்க்கலாம். அப்போ அந்த வசதி கிடையாது. ரஷ்யஸ் போட்டு பார்க்கும்போது அப்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்ரீதர் சார்கிட்ட சொன்னார், நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்ல ஸ்ரீதர் சார் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மூடியாக இருக்குது, நல்லாயிருக்கு, ஆனால் எனக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் ட்ரீம் சாங் மாதிரி கொஞ்சம் ரிச்சாக காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீதர் சாருக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை அதில். அப்புறம் சொல்லவே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த எல்லாம் நல்லா ரொம்ப அப்போவே பாருங்கள், ஸ்ரீதர் சார் ஆகட்டும் சரி எம்ஜிஆர் சார் ஆகட்டும் சரி, அவங்களுக்குனா ரியல் டெக்னாலஜிக்கல் பிரெயின்னு சொல்லணும், அந்த தொழில்நுட்பம். அப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே அதில் மாமேதைகள், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் எம்எஸ்பி சொல்லவே வேண்டாம், மூணு பேரும் சேர்ந்தால் அதோட இதுதான் இந்த பாட்டு. இது சூப்பர் ஹிட் பாட்டி போட்டு சொன்னார் பாருங்க ஒருத்தர், 130 வாட்டி பார்த்தேன். அது மாதிரி இந்த பாட்டு, இந்த பாட்டுக்காகவே நிறைய பேர் இந்த படத்தை நிறைய தடவை பார்த்துருக்கேன்னு எங்கே போனான்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்க தமிழ் ஜனங்க எங்கே இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ஓ உலகம் சுற்றி மாலுவேன் அந்த பாடல்கள், அப்புறம் உரிமை குரல் இப்படி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி மேம். நன்றி மேம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பேசுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் புளியாந்தோப்புல இருந்து அப்துல் ரஹ்மான் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் லதா மேம் நம்ம கூட இருக்காங்க, பேசுங்க. அதுக்கு முன்னாடி டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க.
மேடம் வணக்கம். மேடம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். உங்களுடைய படம் உரிமை குரல்லாம் நல்லா விரும்பி பார்ப்போம் மேடம், நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்படிங்களா? நல்லா ஆக்டிங், நல்லா நடிச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் படத்துல நடிச்சிருக்கீங்க, ஹீரோனியா நடிச்சிருக்கீங்களா மேடம்? எதுங்க? கமல் சார் படத்துல நீயா படத்துல? ஆமா நீயால. ஆமா ஆமா ஆமா, நீயால நடிச்சிருக்க. அது எப்படி மேடம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கூட நடிச்சிட்டு அவருடைய கையில வாரிசா வளர்ந்து வந்தது கமல் சார், அவர் கூட மறுபடியும் ஹீரோயினா நடிச்சிருந்தார். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க, நடிப்பு தானே, நடிப்பு தானே, நாங்களாம் நடிகர்கள். ஆனா முதல்ல எம்ஜிஆர் படம் கால்ஷீட், அவர் கால்ஷீட் அவருக்கு, அவர் படம் போக மற்றபடி கால்ஷீட் இருக்கும்போது தான் நான் நடிக்கிறது வெளிப்படங்களை. அப்படி நிறைய படங்கள் நடிக்காமே விட்டுருக்கேன், ஏன்னா கால்ஷீட் பிரச்சனை வந்ததுனால பெரிய பெரிய நடிகர்களோட நடிக்காம நிறைய படம் விட்டுருக்கேன். ஏன்னா இவர் படம் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து, என்னை உருவாக்கியார் அவர் தான், என்ன அதனால அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் சாரோட நடிச்சிட்டு மறுபடியும் கமல் சார் நடிக்கும் போது அது ஜோடி போறது அவ்வளவு அருமையா இருந்தது. அப்படிங்களா? ரொம்ப நன்றி. எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன், தெலுங்குல கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். என் டி ராமராவ் சார், நாகேஸ்வர ராவ் சார், இப்படி தெலுங்குலயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், தமிழ்லயும் நடிச்சிருக்கேன். எல்லா நடிகர்களும் இப்போ இன்னைக்கும் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ படம் நடிப்பு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம், அதனாலதான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி அப்துல் ரஹ்மான், நன்றி நன்றி. அவங்களுக்கு வந்து வாயடைச்சு போயிருக்காரு, என்ன பேசுறதுனே தெரியல அவருக்கு. என்னன்னா நீங்க வந்து அந்த ஜெனரேஷனோட பண்ணிட்டு அடுத்த ஜெனரேஷனோட நீங்க வந்து படம் பண்ணீங்க, இப்ப கூட பண்ணிட்டு இருக்கீங்க. படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமல்ல எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு புரட்சி தலைவரோட, அதாவது அவரோட நீங்க படம் பண்ணிட்டு அடுத்தது வந்து கமல்ஹாசனோட நீங்க பண்ணும்போது வந்து அதுவும் ஹீரோயினா ரோல் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க எப்படி ஒரு யங்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, அதுதான் அவருக்கு. நான் நடிக்க வரும்போது 15 வயசு தான், அது என்னமோ உண்மைதான் அதனாலதான். சூப்பர் மேம், சூப்பர் மேம். மேம் ஆக்சுவலி எம்ஜிஆரோட 100 விழா செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு மேம், ஸோ அதோடைய இதுவாக தான் நம்ம வந்து இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஸோ நீங்க வந்து எம்ஜிஆர் சாரோட வந்து அவர் தான் உங்களுக்கு வந்து சொன்னிருந்தீங்க வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு. ஸோ அவரோட படங்கள் மட்டும்தான் நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் டைம் இருந்தா நான் மற்ற படங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க மிஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு, ஏன்னா சாரோட படம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மிஸ் பண்ண படம்லாம் எது மேம்? நிறைய படங்கள் இருக்குங்க, சிவாஜி சாரோட நிறைய படம் நான் நடிக்க முடியாம போயிடுச்சு. நடிக்கணும்னு ஆசை தான், அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிக்குவேன். அந்த டைம்ல இந்த கால் ஷீட் வந்ததுன்னா என்னால் நடிக்க முடியாம போயிடுச்சு. அப்படி ஒரு 7-8 படம், அவன் தான் மனிதன், அப்புறமும் அப்படி நிறைய படங்க. அதே மாதிரி ஹிந்தி படம் ரிஷி கபூரோட ராஜான்னு ஒரு தேவர் ஃபிலிம்ஸ் படம், அது ஹிந்தியில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், எனக்கு நல்லாவே ஹிந்தி தெரியும். அந்த படமும் கால் ஷீட் தகராறுனால நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் நிறைய படம் மிஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நடிக்க முடியாது. முள்ளும் மலரும்ன்ற படம் ரஜினி சாரோட, அதுவும் நடிக்க கால் ஷீட். ஆனாலும் அதுக்காக நான் வருத்தப்படலை, ஏன்னா இப்போவும் அந்த ஆடியன்ஸ் எங்கே பார்த்தாலும் ஐயோ எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருக்குது, தலைவரை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எம்ஜிஆரோட நடித்த படங்கள் பூரா ஒரு மிகவும் ஒரு நல்ல போன படங்கள், நல்ல புகழை கொடுத்த படங்கள். இன்னைக்கு வரைக்கும் ஆடியன்ஸ் என்ன வந்து எம்ஜிஆரோட கனெக்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க, எம்ஜிஆர் லத்தான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் இதுக்கும் வருத்தப்படல, ஆனால் சில வாய்ப்புகள் சில சமயம் இருக்கும், ஆசை இருக்கும், இந்த படத்தில் நடிச்சிருக்கலாம், நடிச்சிருக்கலான்னு எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கும், அவரும் தான் தவிர அதுக்காக நான் வருத்தப்படலை. சூப்பர் மேம், ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன். மேடம் லைன்ல இருக்காங்க, பேசிடுங்க. லதாமா வணக்கம். வணக்கம் மாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல வந்தேன் உங்க கூட, ரொம்ப ஆசையா. உங்க குரலே கேக்கல இப்போ, ஃபர்ஸ்ட் டைம் திரையில பார்த்தோம் பாத்தீங்களா? திரையில பார்த்ததுக்கு அது எம்ஜிஆர் கூட நடிச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியா? அப்புறம் இடையில ஒரு படம் நடிச்சிருந்தீங்களா, நம்ம கந்தா கதிர்வு கடம்ப படம், கந்தா கடம்பா கதிர்வேல், அந்த படங்கள்தான். ஏன்னா உரிமை குரல்ல கல்யாண வேலை யோசி அந்த பாட்டுக்கு அழகா ஆடி இருக்கீங்க. ஐயோ, உங்களை கூட பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள்ட்ட கேள்வி கேட்க எனக்கு இஷ்டமே இல்ல. எனக்கு பரவாயில்ல, கேளுங்க, என்ன வேணா கேளுங்க. ஏன்னா நாங்களாம் திரையிலதான் பாத்துருக்கோம் உங்களை, நேர்ல பேசுன ரொம்ப சந்தோஷம். நீங்க சின்ன திரையில பாத்துருக்கீங்களா? சின்ன திரையில அடிக்கணும். நீங்க பண்றங்க பண்றங்க பண்ற இப்ப ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், நாகேஷ் திரையரங்கம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல கேரக்டரா வந்தா பண்ணலாம் தான். நினைவுகளை சொல்லுவீங்களா?
அந்த படமே ஒரு மறக்க முடியாத நினைவு தான் முதல் படம். அந்த முதல் படம் சரிக்கவே செய்யாது. ஆமா, அந்த படமே அது ஃபாரினுக்கு போனேன் ஃபர்ஸ்டே, ஃபர்ஸ்ட் படத்துக்கே ஃபாரின் போன ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது. அது ஹீரோ டைரக்டர் எல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அப்புறம் அந்த அந்த படம் ஒரு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி கூட ஒரு ரூமர்லாம் வந்தது. அதையும் தாண்டி அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அது வந்து அண்டர் வாட்டர் பேலேன்னு ஒன்று, அவளூர் நவரச நாடகம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து அண்டர் வாட்டர், அதாவது தண்ணி கடியில் எடுத்துருப்பாங்க. இப்போ டெக்னாலஜியாக இருக்கு, அந்த டைம்ல அது ரொம்ப கஷ்டம். அது கூட இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களை ஒரு நிகழ்ச்சியில சந்தித்த அப்போ சொன்னாரு, எப்படிமா வாத்தியார் அப்படிங்களா, எப்படிமா எடுத்தாரு அப்படி, இப்போ நாங்களே கொஞ்சம் திணறோம் அப்படி எடுத்திருக்காரு அப்படின்னாரு. சோ அது வந்து அந்த படம் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றிமா, அழைத்தமைக்கு நன்றி. வந்து காலர்ஸ் எல்லாருமே வந்து இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆக்சுவலி குறையவே இல்லைன்னு நம்ம சொல்லணும் மேம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து கால் பண்ணி பேசிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த அளவுக்கு மக்கள் நம்ம மேல அன்பு செலுத்துறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம ஷோல வந்து அடுத்ததா வந்து ஒரு கிளிப் வர இருக்கு மேம், சோ அதை நம்ம பாத்துடலாம். சோ கிளிப். ஒரு செல்வந்தி பூவில் தொட்டிலை கட்டிட்டேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்ல நயித்து வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்ல நயித்து வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ இன்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், அறிவுரைகள். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்ல நயித்து வைத்தேன். ஓடு ஓடு, ஓஹோ செருப்பு போட்டு காத்ததுனால பிடிபட்டுட்டாலும் அஜாக்கிரதையா இருந்த என்ன உன பாத்தீங்கல்ல, அதே மாதிரி தான் போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கலைன்னா உங்க குழந்தை பாதிக்கப்படலாம். இந்தியாவில போலியோவே ஒழிச்சாச்சு, ஆனா உலகத்துல இல்லையே இந்த வைரஸ் திரும்பவும் நாட்டுக்குள்ள வரல. அதனால பிறப்பில இருந்து அஞ்சு வயசு வரை ஒவ்வொரு முறையும் உங்க குழந்தைக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுங்க. தேசிய போலியோ தடுப்பு இயக்கம் April 30, 2017. ரெண்டு சொட்டு ஒவ்வொரு தடவையும் வெற்றி தங்கி இருக்கும். வெல்கம் பேக் டு தி ஷோ. வந்து இது ஹலோ உங்களுடன் நட்சத்திர உலா நிகழ்ச்சியில நடிகையில தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட நிறைய காலர்ஸ் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சின்ன சேலத்துல இருந்து வேலு பேசுறேன் மேடம். வேலு, வேலு லதா மேம் இருக்காங்க, பேசுங்க. வணக்கங்க வேலு, வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா மேடம்? ஆ, நல்லா இருக்கேங்க. எம்ஜிஆர் கூட படம் சுப்பிரசத்தெல்லாம் நடிச்சிருங்க, நாங்களாம் நிறைய படம் எம்ஜிஆர் கூட பார்த்து நிறைய படம் பார்த்துக்கிறோம். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நடிச்சதுல எம்ஜிஆரோட? உரிமை குரல்,
உரிமை குரல் பாட்டு எல்லாம் பிடிக்குமா? எனக்கு உலக சுற்று வாலிபம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வேலு மேம் கிட்ட கேக்குறதுக்கு வேற கேள்வி இருக்கா உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க மேமோட பேசுறது? நீங்க வந்து திரையில பார்த்தவங்களோட இன்னைக்கு நீங்க நேர்ல பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். சீரியஸாவே அவங்களை பாத்துக்கிட்டே பேசுறேன். டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. சரி மேம், நடிச்ச படத்திலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து உரிமை குரல்னு சொன்னீங்க இல்லையா? உரிமை குரல்ல இருந்து வந்து ஏதாவது ஒரு சாங் வந்து மேம்காக பாடுறீங்களா? ரொம்ப எல்லாம் வெக்கப்படாதீங்க, பாடுங்க. ஏதாவது ரெண்டு லைன் நீங்க வந்து மேம் கூட பேசுறதே ரொம்ப பாக்கியம்னு சொன்னீங்க, இப்ப மேம்காக ரெண்டு லைன் பாட மாட்டீங்களா? வள்ளி சீரியல் பாக்குறீங்களா? ஆமாங்க மேடம். நல்லா இருக்கா என் கேரக்டர்? செம்ம சூப்பரா ஓடிட்டு இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம் உங்க கேரக்டர். ரொம்ப நன்றிமா. சரி பாருங்க, தொடர்ந்து பாருங்க. நன்றி நன்றி வேலு. வள்ளி கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேம் வந்து அவங்க கரெக்டா பிடிச்சாங்க பாத்தீங்களா சீரியல். இவ்வளவு நேரம் நம்ம வந்து சீரியல் பத்தியே பேசல, நம்ம வந்து சீரியல் பத்தி நிறைய பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் வந்திருக்கு, நம்ம பாத்துக்கலாம். ஓகே. Look here, A for apple. A for apple. Ama, apple la enna? Apple nam kanna. Very naughty. B for? B for biryani, biryani. No, no, no. B for beauty. Beauty? Ha. Beauty. S for Sundara. Nana, Nana Sundara. That's right. M for Mohana. Nidha Mohana. Good. L for love. Ah, love la. Pinne enna? L for Leela. என்னது லீலாவா? ஆமா. S for Sundaram, L for Leela. S for Sundaram, L for Leela. S for Sundaram, L for Leela. Morning, hat time, boss. Table ready. Table ready. சாப்பாடு கையால தொடது அநாகரிகம். ஓஹோ, கையால தொடது அநாகரிகம். பழைய கதை சிங்கிறது நாகரிகமா? தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தலைவர், தவிர்க்க முடியாத தலைவர், அவருக்கே வந்து நீங்க வந்து டியூஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சீன். எப்படி மேம் இது? அதுக்கு சீன் அப்படி அமைச்சிட்டாங்க, என்ன பண்றது? அப்படி அமைச்சிட்டாங்க. அப்புறம் அதுவும் ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டு படங்கள்லாம் வந்து எனக்கு ஒரே நர்வஸா இருக்கும். அப்போ சொல்லுவாரு சில சமயம், ஏன் நீ டென்ஷன், ஏன் டென்ஷன், பயமா இருக்கா அப்படின்னாரு. ஆமாங்க பயமா இருக்கு. சரி ஹீரோவை மாத்திடலாமா அப்படின்னு காமெடி பண்ணாரு. ஸோ அதனால நடிக்கணும்னு வரும்போது அப்புறம் நடிக்கணும், அப்புறம் அவனுக்கு தைரியம் கொடுத்ததே அவர் தான். ஸோ எந்த கேரக்டர் நடிக்கணுமோ அது அதை வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவரும் அவர் தான். சோ அந்த சீன்லாம் இப்ப பாக்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. சொல்லி கொடுத்தவருக்கே நீங்க ஆக்சுவலி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே மேம், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? உஷா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. உஷா உஷா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க உஷா. லதா மேம் கூட இருக்காங்க, பேசுங்க. ஓகே. வணக்கம் உஷா, எப்படி இருக்கீங்க? ஆமாங்க உஷா, நல்லா இருக்கீங்களா? ஆமா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்க வள்ளி சீரியல் எல்லாம் பாக்குறேங்க. ஆ நல்லா இருக்கா? ஆட் பண்ணிட்டீங்க. தேங்க் யூ மா. பெரிய ஃபேன்ங்க. அப்படிங்களா? அப்புறம் எம்ஜிஆர் சார் நீங்க எல்லாம் நடிச்ச படம் எல்லாம் பாத்துட்டீங்க. ஆ நீங்க என்ன பண்றீங்க? ஆ கொடுங்க. ஹலோ மேம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். என்ன பண்றீங்க? நான் இப்ப 10th முடிச்சிருக்கேன். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா?
முடிச்சிருச்சு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ். எங்க அப்பா அவங்களோட மிகப்பெரிய ஃபேன். அப்படியா? அவர் இப்போ வெளியூர் போயிருக்கனால சரி சரி. நீங்க பாத்திருக்கீங்களா என் படம்? ஓ, நாங்க சீரியல் தான் பாப்போம். சரி சரி, சந்தோஷம் பா. சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காலர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. மேம், நிறைய நம்ம தொடர்ந்து பேசுவோம். மேம், நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இதில் சில பர்டிகுலர் படங்கள் வந்து உங்கள் கேரக்டர் அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதில் எந்த படம் வந்து அப்படியே நான் வந்து ஸ்க்ரீனில் என்ன தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல? அப்படின்னு ஃபுல் படம் அப்படின்னு இருக்கேன். சில சீன்ஸ் பண்ணும்போது நமக்கு தோணும் நம்மள மாதிரி இருக்குதுன்னு தோணுமே தவிர, மற்றபடி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரிசர்வ்டான டைப் தானே. நான் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப சுட்டித்தனமான கேரக்டர்ஸ். நான் அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிசர்வ்டாக தான் இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் கொஞ்சம் ரிசர்வ்ட டைப் தான் நான். பட் நிறைய கேரக்டர்ஸ், எல்லா விதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் இன்ஸ்டன்ட், வட்டத்துக்குள் சதுரமன் ஒரு படம், எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில், அந்த படத்தை நடிச்சதுக்கு எனக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிது. அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சாக்ரிஃபைசிங் கேரக்டர், தன் ஃப்ரெண்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர், அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அழகிய உன்னை ஆராதிக்கிறேன், அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் எம்ஜிஆர் சாரோட நடித்த எல்லா படமும் பிடிக்கும். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கடைசி படம் அதுவும், அந்த படமும் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம். மேம், நீங்கள் வந்து எம்ஜிஆர் சாரோட நடிச்சிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நாகர்கோயில் பேசுறீங்க? நாளை நமதே. பாட்டு மட்டும் காலகட்டத்துல இருந்த இன்னுமே வந்து அந்த கிரேஸ் வந்து அவருக்கு குறையல அப்படின்னு. அவர் இறந்து 30 வருஷம் ஆனா கூட இன்னும் மக்கள் அவரை மறக்கலைங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. அவரு படம் அதுக்கு என்ன நிறைய காரணம் இருக்கு. அவருடைய மக்கள் மீது அவர் காட்டுற அன்பு, அவருடைய கலைக்காக அவர் வந்து தன்னை அர்ப்பணிச்சது, மக்களுக்காக அர்ப்பணிச்சது, வள்ளல் தன்மை, அவருடைய தன்னம்பிக்கை. படம் எந்த படமா இருந்தாலும் அவருடைய கேரக்டர், அவர் சொல்ற கருத்து, இதுக்கெல்லாம் தான் அவரை மக்கள் இன்னும் அவரை மறக்கவே இல்லை. எங்க போனாலும் வெளிநாடா இருந்தா கூட அது அங்கே இருக்க தமிழர்கள்லாம், ஐயோ எம்ஜிஆர் கூட நடிச்சிங்களே, எம்ஜிஆர்ல தா, ஐயோ அந்த படம் பார்த்துக்கோ உரிமை. இப்போ பாருங்க எல்லாம் பேச அந்த அந்த ஆர்வம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கு நான் எம்ஜிஆருக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லை, மிகப்பெரிய ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அவர் வந்து அவரை மாதிரி ஒரு ஒரு லெஜெண்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்ல விஷயம் வேறு எல்லாத்தையும் தாண்டி வந்து மக்கள் மனசில் இன்னைக்கும் அவர் நிற்கிறாரு அப்படின்னா வந்து அவர் மக்களுக்கு பண்ண விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. உங்களுக்கு பர்டிகுலராக அவர்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஒரு குணம்னா, ஒரு கேரக்டர்னா இது? யார் போனாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாரு. சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையா, நீ வா முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசலாம். யார் வீட்டுக்கு போனால், எத்தனை பேர் போனாலும், அதே மாதிரி லஞ்ச் பிரேக்கில் இருந்தால் கூட அவருக்கு அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்கல்ல, மட்டன் எடுக்கிறது சொல்லு, நீ சிக்கன் எடுத்துருவா, நான் மீன் எடுத்துருவேன், எல்லாரும் ஆர்டிஸ்ட் எல்லாரும் கூப்பிடுவார், உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த ஒரு இது, ஒரு யாருக்கு ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அவர்கிட்ட போய் சொன்னால் அவ்வளோதானே, நீ விட்டுடு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு. ஏன்னா இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வெளிநாட்டில் இருந்தேன். வெளிநாட்டில் இருந்து 86ல் ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நான் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டேன். வந்துட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இவருக்கு எப்படி தெரியுமோ தெரியாது, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். வந்து ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு? இல்லைங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, நான் இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நினைக்கல. நான்
அப்புறம் அங்க இருக்கிற டாக்டர் பி சி ரெட்டி எல்லாரையும் கூப்பிட்டாரு, எவ்வளவு செலவாகுதோ அமெரிக்கா வேணா உங்களை கூட்டிட்டு போங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, எல்லா செலவையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். நம்ம ஒரு இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் கிட்ட சொல்லலை அப்படின்னாரு. இல்லைங்க நான் சொல்லலைன்னு, டெய்லி வந்தாருங்க, டெய்லி எங்க அம்மா பார்க்க வந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமா எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு ஆறுதல் சொன்னாரு, அதை நான் மறக்கவே முடியாது. ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, நீங்க லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஞானவேல், ஞானவேல் லதா மேம் கூட இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் ஞானவேல், சொல்லுங்க. ஞானவேல் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. வணக்கங்க, சொல்லுங்க. உங்க படம் தலைவர் படம் ரொம்ப பிடிக்குமா எங்களுக்கு? அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். ஆமா மேடம். பாட்டெல்லாம் பிடிக்குமா? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேம். வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வேலுநாச்சியார் பரம்பரையிலிருந்து வந்திருக்கீங்க, ஒரு வீரமங்கை பரம்பரையிலிருந்து வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் தாண்டி நல்லா படிப்பீங்க, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ராஜ பரம்பரையிலிருந்து வந்திருக்கீங்க. எப்படி வந்து உங்களை நடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க? எல்லா ஒரு டான்சர், ஒரு பன்முகத்தன்மையோடு இருக்கீங்க, எப்படி நடிக்கிறதுக்கு வீட்டில் உங்களை அலோவ் பண்ணாங்க? என்னுடைய ஆர்வம் தான் எனக்கு நடிக்கணும்னு வந்து. இன்னைக்கு காலகட்டத்தில் அது ஓகே மேம், ஆனால் அன்னைக்கு பீரியடில் நீங்கள் எப்படி நடிக்க வந்தீங்க? வந்துட்டேன் அந்த குறைய என் பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, அதனால எனக்கு அது ஒரு திருப்தி. நம்ம தான் படிக்க முடியாம போயிடுச்சு, ஸ்டேஜ் நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்களேன்ற ஒரு திருப்தி. சூப்பர் மேம், நீங்க வந்து திரையில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயின், ஸோ இப்போ வரைக்கும் நீங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து வெளி உலகத்துல வந்து நீங்க ஒரு ஒரு நம்பர் ஒன் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, ஒரு கனவு கண்ணி என்ன வேணா சொல்லிட்டே போலாம். ஃபேமிலி எப்படி மேம் உங்களுக்கு? ஃபேமிலி ரெண்டும் பையன் எனக்கு. சூப்பர் மேம். கார்த்திக் அண்ட் ஸ்ரீனிவாஸ் இங்கே டிஏவில படித்தாங்க ரெண்டு பேரும். இப்போ லண்டன், பெரியவன் லண்டனில் இருக்கான், சின்னவனும் லண்டனில் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கான். ஸோ ஐ மீன் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா படித்தவங்க, ரெண்டு பசங்களும் ரொம்ப இன்டெலிஜென்ட், சொன்ன பேச்சை கேட்பாங்க, ரொம்ப நல்ல பசங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம், நல்ல விஷயம் மேம். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் சார் பேசுறது? சார் பேர் சொல்லுங்க. வடிவேலு. வடிவேலு, சூப்பர் மேம், கரெக்டா கேட்ச் பண்ணிட்டீங்க. வடிவேலு மேம் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம், பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க வடிவேலு. நாங்க ரசிகன் தான், எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் நிறைய பாத்திருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் படம் வந்து உலகம் சுற்றுவாளி, அது வந்து காஞ்சிபுரத்துல போயிட்டு நான் ஒரு கடையில வேலை செய்துட்டு இருந்தேன். அப்படியா? அவங்க அவங்க வந்து செகண்ட் ஷோக்கு கூட்டு போனாங்க. அப்ப வந்து ரொம்ப க்ரௌடா இருந்தது ஜனங்க, பார்த்தா எங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது உங்க படங்கள்லாம் பாக்குறதுக்கு. உரிமை குரல் வந்து நான் பள்ளிப்பட்டில இருந்து சோழிங்க போயிட்டு நடந்தே போனேன் நாங்க ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு. எக்கமான கூட்டம், நன்றி வடிவேலு கால் பண்ணதுக்கு. ஒரு ஒரு கிளிப் இருக்கு, எம்ஜிஆரோட ஒரு சாங் கிளிப் இருக்கு, பாத்துடலாம். ஓகேங்க. யா பாப்பா.
அம்மா பொங்குற வேலே அக்க பொறுத்த அம்மாவுக்கு ஆற பொறுக்கலே அக்க பொறுத்த அம்மாவுக்கு ஆற பொறுக்கலே போக போக தெரியும் அம்மா பொங்குற வேலே அக்க பொறுத்த அம்மாவுக்கு ஆற பொறுக்கலே அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க வேற கிடக்கிறான் அடக்க முடியலே நீ பொங்கி போட்டு தீங்கிறதே போல் எனக்கு தெரியலே சூப்பர் கிளிப் பாத்துட்டு வந்தோம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வா பேசிடுவோம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க பேர் சொல்லுங்க நான் இங்க திருப்பூர் மாவட்டத்துல இருந்து உடுமலை தாலுகால இருந்து பேசுறேன் ஜெயா உங்க பேர் என்னமா ஜெயா ஜெயா டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க டிவி பாத்துட்டே பேசுனீங்கன்னா மேமோட உங்களால பேச முடியாது டிஸ்டர்ப் ஆகும் லதா மேம் கூட இருக்காங்க பேசுங்க பேசுங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கிறேங்க நீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்குது நான் கிள்றேன் ஆ இந்த கண்ணத்து கிள்ள ஒன்று போல் இருக்குது கிள்றேன் கிள்ளிட்டேன் கிள்ளிட்டீங்களா சந்தோஷம் மேம் உங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது உலகம் சுற்றும் மாளிகையில் இருந்து ஒரு பாட்டு போட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நீங்க வரணும் சரிங்க கண்டிப்பா 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 போட்டுலாம் ஜெயா மேம் கிட்ட கேக்குறதுக்கு வேற கேளுங்க நீங்க முடிஞ்சதே எங்க மாவட்டத்துக்கு வாங்க ஒரு தடவை அவ்வளவுதான் கண்டிப்பா வரேம்மா ரொம்ப நன்றி கண்டிப்பா வரேன் ஓகே ஜெயா தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங் வந்து கண்ணத்தை கிள்ளணும் போல இருக்குன்ற இதுதான் வித்தியாசமா வந்து இப்பதான் நான் கேக்குறேன் கண்ணத்தை கிள்ளணும் போல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க எஸ் எங்களுக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு மேம் மேல எல்லாருக்கும் நம்ம ஷோ முடிஞ்சோட தனியா கிள்ளுவோம் ஓகே சோ ஒரு சூப்பர் கிளிப் வந்துட்டு இருக்கு பாத்துக்கலாம்
வண்டர்ஃபுல் சாங் வந்து எவ்வளவு அழகா இருக்கீங்க. சீரியஸா தொடர்ந்து பேசணும். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேச சொல்லுங்க. ஜானகிராமன். ஜானகிராமன், லதா மேம் கூட இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் ஜானகிராமன். மேடம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் கிளியிட மேடம் என் கையா ஃபர்ஸ்ட். என்னங்க? இல்ல அவர் கை அவரே கிள்ளி பாத்துக்கிறாரு, அவங்க கிட்டதான் பேசுறாரா அப்படின்னு. நான் தாங்க சொல்லுங்க மேடம். நீங்க சூப்பர். எல்லாமே எம்ஜிஆர் கிட்ட பேசுற மாதிரி இருப்போம். புரட்சி தலைவர் கிட்ட. ஐயோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஹலோ சொல்லுங்க, என்ன பண்றீங்க நீங்க? நான் வியாபாரம் பண்ண, அரிசி வியாபாரம். எந்த ஊர் சொன்னீங்க? அரிசி நெல். இல்ல இல்ல, எந்த ஊர் உங்களுது? சென்னை மேடம். சென்னையா? வெரி குட், வெரி குட். நம்ம லோக்கல் மேடம். சொல்லுங்க. ஹெல்ப் பண்ணனும். ஆ சொல்லுங்க மேடம். நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் கிரே பாசம். முடிஞ்சா வர முடியுமா மேடம்? எப்பங்க அது? நான் சொல்றேன் மேடம். சரிங்க சொல்லுங்க. ஓகே, எப்படி மேடம் கால் பண்றது? இவங்க தூர்தர்ஷனுக்கே ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்து மேம் வந்து சொல்லுவாங்க. மேம் வந்து ஃப்ரீயா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க வீட்டுக்கு பிரவேசத்துக்கு. வாழ்த்துக்கள். சரிங்களா? நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. எப்படி கூப்பிட்டாரு பாத்தீங்களா? கிரகப்பிரவேசத்துக்கு வரணுமா? கண்டிப்பா வந்து அவரால் நம்ப முடியல. நான் வந்து கிள்ளி பாத்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே மேம், வந்து இது வந்து நான் பேசியே ஆகணும் இந்த ஷோல. அவ்வளோ அழகா இருக்கீங்க, இருந்தீங்க, இப்போ இருக்கீங்க. எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? கடவுளோட அருள்மா. மேம் இப்படிலாம் நீங்க சொல்லி தப்பிச்சிட முடியாது. ஆக்சுவலி நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு டிப் கொடுத்தே ஆகணும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். எல்லாம் சாப்பிடுவேன், இது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, கம்மியாக சாப்பிடுவேன். அதுதான். சூப்பர் மேம், சூப்பர் மேம். மேம் வந்து நீங்க ஒரு உங்களோட ஜூனியர்ஸ் இப்போ வந்து நீங்க அன்னைக்கு வந்து சக்கப்போடு போட்ட ஒரு ஹீரோயின். இன்னைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கணும்னா கொடுப்பீங்க? அவங்க தான் அட்வைஸ் வேணா நான் கேட்டேன். இல்லை மேம், ஆக்சுவலி வந்து நீங்க தான் வந்து சீனியர், நீங்க தான் வந்து கொடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது வந்து நம்ம அட்வைஸ் சொல்ற மாதிரி இல்லை. இப்போ என் பசங்களுக்கு நான் அட்வைஸ் சொல்றேன், அவங்க கிட்ட ஏதாவது சொன்னா கூட நான் கேட்டுக்குவேன். அப்படி என்ன அட்வைஸ் செய்யற எந்த ஒரு இதுவோ ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம செய்யற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். சப்போஸ் ஒரு 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 படத்தில் நடிக்க, நான் பாருங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கல்யாண இந்த பாட்டு போட்டிங்கன்னா இந்த அழகிய உன்னை கல்யாண அந்த என் கல்யாண வைபோகம், அது வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா மூணு லாங்குவேஜ்லையும் ஒரே டைமில் எடுத்தது. இந்த வந்து ஒரு ஒரு பாறை மாதிரி அதை கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. தமிழ் ஹீரோ வாங்கன்னு வாங்க, தமிழ் ஹீரோ வந்து பாடிட்டு போவார். தெலுங்கு ஹீரோ வாங்கன்னு வாங்க, அப்போ தெலுங்கு ஹீரோ வந்து பாடிட்டு போவார். நான் அப்படி கன்னடா ஹீரோ வாங்க. திடீர்னு ஸ்ரீதர் சார் என்ன சொல்லுவார்? மாமா இல்லை தெலுங்கு ஏதோ சாப்பிட போயிருக்காரு, கன்னடா 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 அப்படின்னு. அந்த டைலாகும் அப்படி தான் பேசணும். திடீர்னு எடுத்துகிட்டே இருப்பாங்க, இல்லைம்மா கன்னட தெலுங்கு பேசுங்க. ஓகே தெலுங்கு சார். ஓ ஓகே அண்டே தெலுங்கு. ஓகே தெலுங்கு டைரக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தா தெலுங்கு. அப்புறம் இல்லைம்மா கன்னடா. ஆ ஹவுது 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 கன்னடா கன்னடா தமிழ் தமிழ். அந்த மாதிரி நம்மளை வந்து அந்த செய்கிற தொழிலில் வந்து எப்பவுமே அது வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதை ஒழுங்காக கரெக்டாக செய்யணும். அதுதான் நான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கேட்டுக்கிறது. மற்றபடி இப்போ இருக்க ஜென்ரேஷனாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா திங்கிங் இருக்குது. ஆனால் கொஞ்சம் செய்கிற தொழிலை தெய்வமாக நினைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக மேம், நன்றி நன்றி நன்றி. வந்து லதா மேம் வந்து இன்னைக்கு நம்ம கூட ஒரு மணி நேரமா வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. நிறைய காலர்ஸும் ஃபோன் பண்ணி அவங்களோட ரொம்ப பாசமா பேசினாங்க. உங்களை கண்ணத்தை கிள்ளின மாதிரி இருக்கு, உங்க கூட பேசினாலும் நம்பவே முடியல. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பேசினாங்க. மேம் வந்து இன்னும் விஷய லைஃப்ல வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும். நமக்காக ஏற்கனவே அவங்க நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். பொதிகை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், நிறைய பாசத்தை பொழிஞ்சிருக்கீங்க மேலே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.